எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய பொதுக்குழு நடைபெற்றது. அதில் வந்து சில கருத்துக்களை வந்து அமெண்ட் பண்ணணும்னு சொல்லி 21 நாள் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தனா சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. 21 நாள் நாம் அதுக்கு பதில் கொடுக்காமல் இங்கே வந்து நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது சரியான முறையாக எனக்கு படவில்லை. தவிர வந்து இங்கே வந்து கணக்கு வழக்குகளோ இல்லை இந்த மாதிரியாக மாற்றப்பட்ட தீர்மானங்களோ பெருவாரியான உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இது ஒரு மிக நியாயமான முறையில் நடத்தப்பட்ட ஒரு பொதுக்குழு. தவிர சில பேர் சொல்கிறாங்க இங்கே போய் நம்ம கலைஞர் அரங்கத்தில் நடத்தலாமான்னு. இது ஒரு கட்சி ஆஃபீஸ் கிடையாது. கலைஞர் அரங்கம் என்பது பல திருமணங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொதுவான இடம். நாம் இங்கே யாருமே வந்து அரசியல் பேசலை, அரசியல் பேட்ஜை போட்டுக்கிட்டு வரல, எல்லா பல கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்திருப்பது என்பது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள் என்ற முறையில். இது எல்லாவற்றையுமே ஒரு சந்தேக கண்ணோடையோ இல்லை மாற்று எண்ணத்தோடையோ பார்த்தால் அது சரியான முறையாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. பொதுக்குழு இல்லை, முன்கூடியே பேச வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, 21 நாட்களில் அப்ஜெக்ட் பண்ணணும்னா பண்ணணும். அப்ஜெக்ட் பண்ணவே இல்லையே, யாருமே அதை அப்ஜெக்ட் பண்ணல. இப்போ பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ஆர் வி உதயகுமார் அவர் வந்து அந்த செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். அவர் வந்து அந்த செயற்குழுலேயே சொல்லாமல் இந்த மீட்டிங் நடைபெறும்போது நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறது அது வந்து ஒரு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது அதை வந்து இல்லை என்று சொல்வதை அவர் செயற்குழு சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த அந்த அமெண்ட்மெண்ட் முழுக்க செயற்குழுடைய ஒப்புதலோடு தானே போடப்பட்டது, அதற்காக சொன்னோம். அவர் வந்து இன்னொரு விஷயம், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது, அதே போல் இருந்தால் அடுத்த தடவை யார் நான் இதை விட சிறப்பாக செய்கிறேனோ அதை செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தின அமைப்பில் இருந்தவர்கள் அந்த தயாரிப்பாளர் சங்கத்துடைய 13 கோடி ரூபாயை மொத்தமாக செலவழிச்சிட்டு போயிட்டாங்க. அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்தாலே தயாரிப்பாளர்களுக்கு, நலிந்த தயாரிப்பாளருக்கு இந்த பணம் உதவியாக இருக்கும். அதே போல் நான் சொன்ன இன்னொரு விஷயம், இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் தயாரிப்பாளர்களுடைய சங்கத்தினுடைய ஒரு ஒப்புதல் அல்லது அவங்களோட ஒத்துழைப்போடு நடந்தால் நடக்கும். தனிப்பட்ட முறையில் சில இடைத்தரகர்கள் மூலமாக நடத்துவதை விட இந்த தயாரிப்பாளர் சங்கம் மூலமாக நடத்தினால் நல்ல படங்களும் சில சிறு படங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு தெரிந்தவரை தென்னிந்தியாவில் நம்ம தெலுங்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் மிக சிறப்பான பல சட்டத்திட்டங்களை போட்டு தயாரிப்பாளர்கள் நலனுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் செய்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும்னு அவர் 8 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதை எடுத்துக்கொண்டு செய்தால் அந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் தமிழ் திரைப்படங்களுக்கும் இது நன்றாக இருக்கும்.